الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم وقال أيضا والله يحب المحسنين وقال تعالى والله يحب الصابرين وقال أيضا إن الله يحب التوابين صدق الله مولانا العظيم الله في نلد يارغلي عند سهودرغلي بريارغلي الله في عند بايند تقوى في كريب دي كمار مدل مدلا منكم أفعل أنجلكم நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை நேசிக்கின்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அடியானை நேசிக்கும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அன்பை ஏற்படுத்துகிறார்கள். إذا أحب الله عبدا دعا جبريل فقال إني أحب فلانا الله تعالى ورديانه ينسيكم بلده جبريل عليه السلام ورفل عليك إند من ذنين عن نسيكم دين الله تعالى سلطران فأحبه يحبه جبريل جبريل عليه السلام ورفل أوري نسيكم دارهن ثم ينادي في السماء فيقول إن الله يحب فلانا فأحبوه يحبوه على السماء وعلى برغلك عربي كرار عبرغلهم ليس كرار كن ثم يوضع له القبول في الأرض بومي لهم عبرك إن عنبهم ليستهم الله رب العزة هير بردتنا الله إن الذي يارغلين அல்லாஹுடைய நேசம் அல்லாஹுடைய அன்பு மிக பொறுமதியானது. மனித வாழ்வில் அல்லாஹ் எங்களை நேசிக்கக்கூடிய அல்லாஹ் எங்கள் மீது அன்பு வைக்கக்கூடிய நிலைமையை நாங்கள் நீங்கள் அனைவர்களும் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். உண்மையான அல்லாஹுடைய அன்பை அடியான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அல்லாஹ் விரும்பக்கூடிய அல்லாஹ் தாலா எதிர்பார்க்கக்கூடிய அல்லாஹ் அடியார்களிடத்திலிருந்து எதை எதிர்பார்க்கிறானோ அதை அடியார்கள் செய்வார்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய அன்பை தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய தெரிவை அல்லாஹ் அடியார்களுக்கு ஏற்படுத்துகிறார். நிச்சயமாக அல்லாஹுடைய அன்பு அல்லாஹுடைய தெரிவுள்ள அல்லாஹுடைய அந்த சாலிஹான பக்தியில் மனிதன் சேர்ந்து விட்டால் அது போன்ற ஒரு பாக்கியம் வேறு எதுவும் இருக்க முடியாது. அல்லாஹ் கற்றலிருக்கிறான். அல்லாவை நேசிப்பதாக இருந்தால் அல்லாஹுடன் எங்களுக்கு உண்மையான நேசம் இருந்தால் நபியவர்களை பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் கற்றலிருக்கிறான். அல்லாஹுடைய நேசம் நபியுடைய அந்த அன்பை நபியை பின்பற்றக்கூடிய அந்த தன்மையை ஏற்படுத்துகிறது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நல்லடியார்களை விரும்புகிறார். அல்லாஹு யுஹிப்புல் முஹ்ஸினீன் அல்லாஹ் பொறுமையாளர்களை விரும்புகிறான். அல்லாஹு யுஹிப்புஸ் சாபிரீன் இன்னல்லாஹு யுஹிப்புத் தவ்வாபீன் அல்லாஹ் தௌபா செய்யக்கூடியவர்களை நேசிக்கிறான். அல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளக்கூடிய தூய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். இன் அல்லாஹ் யுஹிப்புல் முத்தகீன் அல்லாஹ் தக்வா உள்ளவர்களை நேசிக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருமை ஃபசாத் இவைகளை அல்லாஹ் விரும்புவதில்லை. அல்லாஹு லா யுஹிப்புல் ஃபசாத் அல்லாஹ் குழப்பத்தை நிச்சயமாக விரும்ப மாட்டான். இன் அல்லாஹ் லா யுஹிப்பு குல்ல முக்தால் ஃபகூர் நிச்சயமாக அல்லாஹ் தற்பெருமைக்காரர்கள் அவர்களை அல்லாஹ் தஆலா ஒருபோதும்
நேசிப்பது கிடையாது. கர்வம் கொண்டவர்கள், கற்பருமை உள்ளவர்கள் அல்லாஹுடைய நேசத்துக்கு ஆக முடியாது. இன் அல்லாஹ் லா யுஹிப்புல்லு முக்தாலின் ஃபகூர். கற்பருமையும் கர்வமும் கொண்டவர்கள் அல்லாஹுடைய நேசத்துக்கு ஒரு நாளும் பாத்திரமாக மாட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அன்பை அல்லாஹும் அர்ஜுக்னி ஹப்பக வ ஹப்ப மன் யுஹிப்புக், அல்லாஹுடைய அன்பை மனிதன் கேட்குமாறு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாவை நேசிப்பது, அல்லாஹ் எங்களை நேசிப்பது, இது மிக பிரதானமான ஒன்றாக இருக்கும். அல்லாஹ் எங்களை நேசித்தால் உலகில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ்வுடைய அன்பை உலகத்துக்கு பிரகடனப்படுத்துகிறார். வானவர்கள் அந்த அன்பை மக்கள் மீது காட்டுகிறார்கள். பூமியில் உள்ளவர்கள் அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். ஒருவர் ஒருவர் மீது அன்பு கொண்டால் உஹிப்புக ஃபில்லா, அல்லாஹ்வுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன், இந்த வார்த்தையை சொல்வது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. நான் உங்களை அல்லாஹ்வுக்காக நேசிக்கின்றேன். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுக்காக நேசம் வைப்பது போல பாக்கியம். மன் அஹப்பலில்லாஹ் வ அபகதலில்லாஹ் வ ஆதாலில்லாஹ் வ மனஅலில்லாஹ் ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான். யார் அல்லாஹ்வுக்காக நேசித்து, அல்லாஹ்வுக்காக கோவித்து, அல்லாஹ்வுக்காக கொடுத்து, அல்லாஹ்வுக்காக தடுக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் பரிபூர்ணமாகிவிட்டது என்ற அந்த சுப செய்தி, நற்பாக்கியம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடன் நேசம், அல்லாஹ்வுடன் அன்பு, அல்லாஹ்வுடைய அன்பை வெளிப்படுத்தினார்கள் நபிமார்கள், அல்லாஹ்வுடைய அன்பை வெளிப்படுத்தினார்கள் சாலிஹான மக்கள், அல்லாஹ்வுடைய அன்பை வெளிப்படுத்தினார்கள் சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய அன்பை வெளிப்படுத்தினார்கள் அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள், நேசர்கள், அல்லாஹ் விரும்பக்கூடியவர்கள். அல்லாஹ் மீது எமக்கு அன்பு இருக்கிறது என்பதை உண்மையான அந்த வடிவத்தில் வெளிப்படுத்தினால் அல்லாஹ் அதற்குரிய பிரதிபலனை இந்த துனியாவில் ஏற்படுத்தி ஆகுவான். எப்பொழுதும் நான் ஞாபகப்படுத்துவதுண்டு, அல்லாவின் மீது உண்மையான அன்பை வைத்தார்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். வைதுப்சலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாதின் ஃஅதம்மஹுன்ன. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சிறு வயதிலிருந்தே சோதித்தான், வாலிப பருவத்தில் சோதித்தான், நபிச்சுவத்துக்கு முன்பு சோதித்தான், நபிச்சுவத்தை கொடுத்து சோதித்தான், திருமணம் ஆகி குழந்தை இல்லாமல் சோதித்தான், எதிரிகள் மூலமாக சோதித்தான், பெற்றோர் மூலம் தன்னுடைய தகப்பன் மூலமாக அல்லாஹ் தஆலா சோதித்தான். குஃப்ருக்கும் அவருக்கும் இடையில் ஏற்பட்ட சோதனை, நெருப்புக்குள்ளே அவர்களுக்கு சோதனை, மனைவியை விட்டு பிரிந்து அவர்களுக்கு சோதனை, குழந்தையை விட்டு பிரிந்து அவர்களுக்கு சோதனை, பல வருடத்துக்கு பிறகு குழந்தையை கொடுத்து அவர்களை சோதனை. அல்லாஹ் சொல்கிறான், இவைகள் எல்லாம் அவர்கள் அன்பின் மூலமாக, அல்லாவின் மீது வைத்த அன்பின் காரணத்தினால் அவர்கள் அதை நிறைவேற்றி காட்டினார்கள். அதுக்கு அல்லாஹ் கொடுக்கும் வெகுமதி என்ன, அல்லாஹ் கொடுக்கும் கூலி என்ன, அல்லாஹ் கொடுக்கும் சுபசோபனம் என்ன, அல்லாஹ் எப்படி ஞாபகப்படுத்துகிறான்? அடியான் அல்லாவை ஞாபகப்படுத்தும் பொழுது, அடியானை அல்லாவை நேசிக்கும் பொழுது, அல்லாவின் மீது உண்மையான அன்பு வைக்கும் பொழுது அல்லாஹ் அதை எப்படி ஞாபகப்படுத்துகிறான்? இப்ராஹிம், இப்ராஹிமை ஞாபகப்படுத்துங்கள் என்ற குர்ஆன் சொல்கிறது. இப்ராஹிமை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள், எங்க இப்ராஹிம் முசல்லா, அல்லாஹ் அவர்களுடைய அந்த அத்தாட்சியை அங்கு அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். குர்ஆனில் அல்லாஹ் 63 இடங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பேர் சொல்லி, இன்ன இப்ராஹிம் கான உம்மதன் கானிதன் லில்லாஹ், அல்லாஹ்வுக்கு வழிபடும் ஒரு உம்மத்தாக, ஒரு சாலிஹான மனிதராக, உம்மத்தின் மீது கவலை உள்ளவராக இருந்தார் என்ற மாத்திரம் அல்லாஹ் சொல்லவில்லை. கமா சல்லைதாலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம், குர்ஆனில் அல்லாஹ் ஞாபகப்படுத்தியது போன்று, மகாமே இப்ராஹிமை அல்லாஹ் ஞாபகத்துக்கு வைத்ததை போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு தொழுகையிலும் அவர்களை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை நேசிப்போம். நேசிக்கக்கூடியது அந்த ரப் படைத்த அல்லாஹ், பராமரிக்கக்கூடிய அல்லாஹ், பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ், தேவைகளை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ், கஷ்டத்தை போக்கக்கூடிய அல்லாஹ், நோய் வந்தால் அதுக்கு சுகத்தை தரக்கூடிய அல்லாஹ், எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய அல்லாஹ், பொறுமையாளன் அல்லாஹ், கருணை உள்ளவன் அல்லாஹ், இரக்கம் உள்ளவன் அல்லாஹ், அல்லாஹ் கொடையாளன், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீதமானவன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தக்கூடியவன்.
துஇஸ்மன் பஷா வ துஸல்லு மன் தஷா, நீ நாடுவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கிறாய். அல்லாஹ் ரப், நீ ரப்புல் ஆலமீன், ஆலத்தை படைத்த அல்லாஹ், அனைத்தையும் பராமரிக்கக்கூடிய அல்லாஹ், உன்னிடத்தில் எதையுமே மறைக்க முடியாது, அனைத்தையும் நீ பாதுகாக்கக்கூடியவன். நீ பாதுகாக்க ஆடினால் பாதுகாப்பதற்கு உனக்கு ஏராளமான வழிகள் இருக்கிறது. ஒன்று ரெண்டல்ல மேலான சகோதரர்களே, பாதுகாப்பு என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் தண்ணீருக்குள்ள பாதுகாக்கிறான், நெருப்புக்குள்ள பாதுகாக்கிறான், ஆயுதத்துக்கு மத்தியில் பாதுகாக்கிறான், எதிரிகளுக்கு மத்தியில் பாதுகாக்கிறான். யானை படையின் பொழுது அல்லாஹ் கர்மீன் கொடி கற்களை கொண்டு அல்லாஹ் தாலா பாதுகாக்கிறான். 100 வால்கள் இருக்கக்கூடிய இடத்தில் அல்லாஹ் கொடி கொடி கற்களை கொண்டு அல்லாஹ், அந்த ஒரு கொடி மண்ணை கொண்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். அல்லாஹுடைய பாதுகாப்பு என்பது அல்லாஹ் அக்பர், அதுக்கு நிகர் வேறு ஒன்றுமே கிடையாது. மேலான சகோதரர்களே, உதவி செய்ய நாடினால் அந்த ரப்பிடத்தில் உதவி செய்யுங்க. நபி அவர்கள் பதில்ல மன்றாடினார்கள், அல்லாஹ் இடத்துல மன்றாடிய பொழுது முடிவிப்பேன். நபியவர்களுக்கு அல்லாஹ் மலக்குமார்களை இறக்கி உதவி செய்கிறான். அல்லாஹுடைய உதவி வர ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு சக்தியாலும் அதை தடுக்க முடியாது. அதனால் ஒவ்வொருவரும் தன்னுடைய நேசத்தை, அல்லாஹுடன் இருக்கும் விருப்பத்தை, அல்லாஹுடன் இருக்கும் அன்பை எப்படி வெளிப்படுத்துவது, இதுதான் எமக்கும் முன்னோர்களுக்கும் உள்ள வித்தியாசம், நபிமார்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம், சஹாபாக்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம், சாலிஹான நல்லடியார்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இங்குதான் அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான், அன்பை வெளிப்படுத்தும் இடம் எப்படி. அல்லாஹ் தஆலாவுடைய கட்டளை, அல்லாஹுடைய விளக்கல் வாழ்க்கையில மனிதன் எடுத்து நடக்கிறானா இல்லையா, அங்குதான் அல்லாஹுடைய அன்பு வெளியாகிறது. அல்லாஹுடைய அன்பின் வெளியாகக்கூடிய அந்த கட்டம், இங்குதான் மனிதன் சோதனைக்கு ஆளாக்கப்படுகிறான். அல்லாஹுடைய அன்பு இருக்கிறதா இல்லையா, உன்னுடைய வியாபாரத்தில் உனக்கு அல்லாஹுடைய அன்பு இருக்குதா, உன்னுடைய குடும்ப வாழ்க்கையில் உனக்கு அல்லாஹுடைய அன்பு இருக்குதா, உன்னுடைய எதிரியுடன் பழகும் பொழுது அல்லாஹுடைய அன்பு இருக்குதா, உன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேரத்தில் அல்லாஹுடைய அன்பு இருக்குதா, உன்னுடைய குழந்தையை பார்க்கும் பொழுது உனக்கு அல்லாஹுடைய அன்பு இருக்குதா, உன்னுடைய மனைவி மீது இருக்கும் பொழுது உனக்கு அல்லாஹுடைய அன்பு இருக்குதா, எதுக்கு அன்பு அதிகம், தாய்க்கு அன்பு அதிகமா அல்லாஹுக்கு அன்பு அதிகமா, தகப்பனுக்கு அன்பு அதிகமா அல்லாஹுக்கு அன்பு அதிகமா, குழந்தை மீது அன்பு அதிகமா அல்லாஹ் மீது அன்பு அதிகமா, உன்னோட தொழில் மீது அன்பு அதிகமா அல்லாஹ் மீது அன்பு அதிகமா. قل إن كان آباؤكم وأبناؤكم وإخوانكم وأزواجكم وعشيرتكم وأموال اقترفتموها وتجارة تخشون كسادها ومساكن ترضونها أحب إليكم من الله ورسوله وجهاد في سبيله فتربصوا حتى يأتي الله بأمره. كان يمان ورغلي إسلامي نودنم إسلامتين سرب أمسن. இதை நாங்களே எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். தகப்பன் மீது அன்பு இஸ்லாம் விரும்புகிறது, தாயின் மீது அன்பு காட்டுவதை இஸ்லாம் ஆதரிக்கிறது. லத்தகுல்லஹுமா சீ என்ற வார்த்தையும் அவர்களை பார்த்து சொல்ல வேண்டாம் என்று தடுக்கிறது. சகோதர பாசத்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய, மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரி எப்படி சகோதர பாசத்தை வெளிப்படுத்தினார், அதுபோன்று சகோதர பாசம் இருக்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சகோதரன் ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் மீது இந்த அன்பை வெளிப்படுத்தினார்கள், சகோதர பாசத்தை. அந்த சகோதர பாசம் இருக்க வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டது வாயை கொண்டு யாரும் கேட்டிருக்க மாட்டார்கள். தன்னுடைய சகோதரனுக்கு நபித்துவத்தை அல்லாஹ் இடத்தில் கேட்டார்கள். அல்லாஹ் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தை நபியாக ஆக்கினான். சகோதர பாசத்தை இந்த அளவுக்கு அது விரும்பக்கூடியது இஸ்லாம். குழந்தை மீது அன்பு காட்டக்கூடிய நபியவர்கள், ஒரு குழந்தையை முத்தமிட்ட பொழுது எனக்கு 10 குழந்தைகள் இருக்கிறது, நான் முத்தமிட்டது கிடையாது என்று சொன்ன சஹாபியை பார்த்து, உன் மீது அல்லாஹ் அந்த இரக்கத்தை வைக்கவில்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும் என்று நபியவர்கள் சொன்னார்கள். மெம்பரில் இருந்த நபியவர்கள் ஹசன் ஹுசேனை காணும் பொழுது மெம்பரில் இருந்து கீழே இறங்கி வந்து அந்த குழந்தையை நபியவர்கள் முத்தமிட்டு அதை நபியவர்கள் சந்தோஷமாக அந்த குழந்தையுடைய அன்பை வெளிப்படுத்தினார்கள். உமாமா என்று சொல்லக்கூடிய நபியுடைய பேச்சியை நபியவர்கள் ஃபர்தான தொழுகையில் முதுகில் அவர்களுடைய தோல் புஜத்தில் தூக்கியவர்களாக அந்த ஃபர்தான தொழுகையை நபியவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். பேச்சியின் மீது அன்பில் அந்த நபியவர்களுக்கு கிடைத்த மோதிரத்தை, ஒரு கல்லு வச்ச மோதிரத்தை, அது யாருக்கு கொடுப்பது என்று நபியவர்கள் அங்கு தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா நினைத்தார்கள், எனக்கு தான் தரப்போகிறார்கள், இல்லை என்னுடைய பேச்சு உமாமா எங்கே,
அந்த ஜெயனபுக்கு கிடைத்த மகள் எங்கே என்று ரவி அவர்கள் அந்த மகள் பேச்சியுடைய கையில் போட்டு விட்டார்கள். பேச்சியின் மீது அன்போ, பேரன் மீது அன்போ, மகன் குழந்தை மீது அன்போ, மனைவி மீது அன்போ, அல்லாஹு அக்பர். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடன் நபியவர்களும் சேர்ந்து ஒரு சந்தர்ப்பத்தில் நபியவர்கள் ஓட, ஒரு சந்தர்ப்பத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு ரேஸ் ஓடுகிறார்கள். யாரும் இல்லாத இடத்தில் போட்டி போடுகிறார்கள். அவர்கள் முந்துகிறார்கள், இவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அந்த சந்தோஷத்தை நபியவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். தகப்பன் மீது அன்பை வெளிப்படுத்துவதை, தாயின் மீது அன்பை வெளிப்படுத்துவதை சுமந்து கொண்டு சவால் செய்கிறார். தாயை சுமந்து கொண்டு சுத்தி சுத்தி சவால் செய்யக்கூடிய மனிதனை பார்த்து கேட்டார்கள், என்னப்பா செய்கிறாய்? இந்த தாய் என்னை சுமந்தால் அல்லவா அதுக்காக செய்கிறேன். நீ எத்தனை சவால் செய்தாலும் தாயை சுமந்து கொண்டு இந்த நோயுள்ள தாயை என்று நீ சுமக்கிறாய் அல்லவா? இந்த தாய் உன்னை அந்த 9 மாதம் சுமந்ததிருக்கிறேன். அதுக்கு நிகராக எதுவுமே ஆக மாட்டாது. தாயுடைய பாதத்தின் கீழ் சொர்க்கம் என்ற நன்மாராயம் இஸ்லாம் இந்த அடிப்படையை வைத்துதான் தந்திருக்கிறது. அன்பாண்டவர்களே, அல்லாஹ் தஆலா இரக்கமுள்ள அல்லாஹ். அந்த அல்லாஹ் நேசத்தை பற்றி குர்ஆனில் சொல்லும் பொழுது சகோதரிகளுடைய பாசம் எப்படி இருக்க வேண்டும், சகோதரிகளாக இருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த குழந்தைகள் தகப்பனை எப்படி நடத்த வேண்டும், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 யுவதிகள், 2 குமர்கள் எப்படி தகப்பனுடைய நோயில் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்பி அவர்களுக்கு உதவி செய்த வரலாறை குர்ஆன் பேசுகிறது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நோயான நேரத்தில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி காட்டிய அன்பு சுபஹானல்லாஹ். குர்ஆன் உலகத்தில் கணவன் மீது அன்பு வைக்கக்கூடிய மனைவிமார்களே, குர்ஆன் சொன்ன அன்பை கடைபிடிங்கள். மனைவி மீது கொண்ட அன்பை வெளிக்காட்டக்கூடியவர்களே, குர்ஆன் சொல்லும் அன்பை வழிகாட்டுங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கல் நெஞ்சமல்ல. அல்லாஹ் 63 ஆயத்துகளில் 25 சூரத்துகளில் ஞாபகப்படுத்தி அவர்களை அல்லாஹ் மிக பெருமையாக தொழுகையிலும் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறார். தன்னுடைய மனைவியை அந்த பாலவனத்தில் விட்டுவிட்டு போகும் பொழுது அவர்கள் திரும்பி பார்க்கவில்லை. வலம் எல் தபித் இலையா, என்ன அன்பு இல்லையா? அன்புதான். சுபான் அல்லாஹ். இங்குதான் நாங்கள் இங்கு விளங்க வேண்டும். மேலான சகோதரர்களே, குழந்தை மீது அன்பு காட்டுவதை இஸ்லாம் விரும்புகிறது. குழந்தையை எந்த இடத்தில் முத்தமிட வேண்டும், தாயை எந்த இடத்தில் முத்தமிட வேண்டும், கணவி மனைவியை எப்படி முத்தமிட வேண்டும், தன்னுடைய சகோதரனை எப்படி முத்தமிட வேண்டும், தன்னுடைய முதிர்ந்த வயதுள்ளவர்களை எப்படி முத்தமிட வேண்டும் என்று இஸ்லாம் இந்த முத்தத்தை கூட எப்படி செய்ய வேண்டும் என்பதை வழிகாட்டிருக்கிறது. ஒரு குழந்தை மீது அன்பா, ஒரு முதியவர் மீது அன்பா, உன்னுடைய தாய் மீது அன்பா? அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்குரிய வார்த்தைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு நண்பர் ஒரு பரதேசின் மீது அன்பும், இதோ பிரயாணத்தில் ஒருவரை நீங்கள் பிரயாணம் செய்தீர்கள், அந்த பிரயாணத்தில் ஒருவர் மீது அன்பு ஏற்பட்டது, அந்த அன்பை வெளிப்படுத்துகிறீர்கள். அல்லாஹுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன். அவர் என்ன சொல்ல வேண்டும், அஹபக்கல்லாஹு ஃபீமா அஹபத்தனி, நீ என்னை எதுக்காக நேசித்தாயோ அல்லாஹ் உன்னை நேசிப்பானாக. கண்ணியமானவர்களே, அன்பின் அந்த உண்மையான தன்மை வெளியாகுவதே அல்லாஹுடைய கட்டளை செயல்படுத்த, அல்லாஹ் தடுத்ததை தவிர்த்து கொள்ள. இதைதான் நபிமார்கள், இதைதான் அல்லாஹுடைய சாலிஹான மக்கள், இதைதான் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் நிறைவேற்றினார்கள், இதுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் நிறைவேற்றினார்கள். மரியம் நபி அல்ல, லுக்மான் நபி அல்ல. லுக்மானை அல்லாஹ் குர்ஆனில் சூரத்து லுக்மான் என்று அல்லாஹ் அவர்களுடைய நசீகத்தை வசீகத்தை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் வர்க்குர்ஃபில் கிதாபி மரியம், ஒரு பெண் அல்லாஹ் தஆலா அந்த பெண்ணுடைய பெயரை குர்ஆனில் சொல்லி ஞாபகப்படுத்துகிறார். ஏன்? அன்பை வெளிப்படுத்தும் இடம் அல்லாஹுடைய கற்றலை, அல்லாஹுடைய தடுப்பை வாழ்க்கையில் கொண்டு வருவது. கண்ணியமானவர்களே, அதை வெளிப்படுத்தினார்கள் நபிமார்கள். அல்லாஹுடைய கட்டளையா? ஒரு 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 எட்டை அதுக்கு மாற்றமாக எடுத்து வைக்க மாட்டோம். அது தொழில் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அது கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, அது நண்பர்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டாலும் சரி, அது மனைவியுடைய இல்லற வாழ்க்கை சம்பந்தப்பட்டாலும் சரி, நான் சொல்ல விரும்புவது முதலாவது அல்லாஹ்வுடன் உள்ள அன்பை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய அன்பை வெளிப்படுத்துவதே அல்லாஹுடைய கற்றலையும் விளக்கலையும். அதே நேரத்தில் படைப்புகள் மீது அன்பு இருக்கிறது. படைப்புகள் மீது உள்ள அன்பை மனிதன் அடிக்கடி வெளிப்படுத்துகிறான். சகோதரனை காண்கிறான், ஒன்று நேசிக்கிறான் அல்லது விரோதிக்கிறான். மகன் மீது அனுபவிக்கிறான் அல்லது கோபப்படுகிறான். மனைவி மீது அனுபவிக்கிறான் அல்லது கோபப்படுகிறான்.
குடும்பத்தின் மீது அனுபவிக்கிறான் அல்லது கோபப்படுகிறான். இஸ்லாம் கோபத்துக்குரிய வரையறை காத்திருக்கிறது, அன்புக்குரிய எல்லை இஸ்லாம் வகுத்திருக்கிறது. எந்த அளவுக்கு அன்பு இருக்க வேண்டும்? அன்பு இருக்க வேண்டும் உன்னுடைய தகப்பனோட, அன்பு இருக்க வேண்டும் தாயோட, அன்பு இருக்க வேண்டும் குழந்தைகளோட, அன்பு இருக்க வேண்டும் சகோதரர்களோட, அன்பு இருக்க வேண்டும் தன்னுடைய குடும்பத்தோட, அன்பு இருக்க வேண்டும் தான் இருக்கும் வீட்டை மனிதன் விரும்புகிறான், தன்னுடைய தொழிலை மனிதன் விரும்புகிறான், தன்னுடைய அந்த சேகரித்த செல்வத்தை மனிதன் விரும்புகிறான். அல்லாஹ் தஆலா கேட்கிறான், என்ன இப்ப உனக்கு ஒரு போராட்டம் வந்திருக்கிறது, உனக்கு ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கிறது, நீ எதன் மீது அன்பு வைத்திருக்கிறாய்? மனைவி மீதா அல்லாவின் மீதா? நீ எதன் மீது அன்பு வைத்திருக்கிறாய்? குழந்தை மீது அல்லாவின் மீதா? எதன் மீது அன்பு வைத்திருக்கிறாய்? உன்னுடைய சொத்தின் மீது அல்லாவின் மீதா? உனக்கு அல்லாஹுடைய கட்டளை வரும் பொழுது அந்த குழந்தையின் மீது அன்பின் காரணத்தினால அல்லாஹுடைய கட்டளை உதாசீனம் செய்து விடுகிறாயா? ஹலால் ஹலால் என்பதை நீ பார்ப்பதில்லையா? மனைவி கேட்டுவிட்டால் என்பதற்கு மனைவியை திருப்திப்படுத்த எந்த ஹராத்தை இருந்தாலும் அவளுக்கு போய் கொடுப்பது என்று நீ நினைக்கிறாயா? தாய் திருப்திப்பட வேணும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுடைய கட்டளைகளை மாறு செய்து கொண்டா தாயை திருப்திப்படுத்த பார்க்கிறாயா? சாது நபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாம் என்ற தீனை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் தாய் சொல்லிவிட்டால், நான் இதற்கு பிறகு எதையும் குடிக்க மாட்டேன், நான் நிழலில் நிற்க மாட்டேன், நான் இந்த வெயிலில் நின்று கொண்டே மரணிப்பேன், என்னுடைய மரணம் உனக்கு சாபமாகட்டும் என்று தாய் சபதமிட்டால் ஏன்? இஸ்லாம் என்ற ஒரு தீன் என்ற இந்த வார்த்தை காரணத்தினால் மகன் அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்டார். அதுக்காக இந்த மகனை நான் விரோதிக்கிறேன், இந்த மகன் மீது நான் கோபப்படுகிறேன் என்ற அந்த பாணியில் தாய் நடந்து கொண்டிருக்க அந்த தாயிடத்தில் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார்கள். சாதின் அபிவக்கா, அன்பு தாயே, உன்னை நான் நேசிக்கிறேன், உன் மீது அன்பு வைத்திருக்கிறேன், என்னுடைய தீன் உன் மீது அன்பை காட்டுமாறு சொல்கிறது. ஆனால் இன்று நான் உனக்காக வேண்டி இந்த இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தீனை இஸ்லாத்தில் பரிபூர்ணமாக நுழைந்து கொள்ளுங்கள். அஸ்லிம் தஸ்லம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் நீ நிரந்தர சுகத்தை அடைவாய். இதை நான் ஒருபோதும் விட முடியாது தாயே. உன்னை போன்ற 100 தாய்கள் இந்த இடத்தில் உயிரை கொடுத்தாலும் அல்லாஹ்வுடைய தீனை நான் விட மாட்டேன் என்றேன். சாதிப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் உறுதி கொண்டதை அல்லாஹு அக்பர் இஸ்லாமிய வரலாறு எடுத்து காண்பிக்கிறது. தாயின் மீது அன்பு எந்த அளவுக்கு வைக்க வேண்டும்? ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அவர்களுடைய தாய் வந்திருக்கிறார்கள். நபியே, என் தாய் குஃப்ரில் இருக்கிறார். அல்லாஹு அக்பர், தகப்பன் மீது எப்படி அன்பு வைக்க வேண்டும்? உம்மு ஹபீபா நபியுடைய மனைவி, அங்கு தகப்பன் அபு சுஃபியான் மதீனாவுக்கு வந்திருக்கிறார், குஃப்ரில் வந்திருக்கிறார். குஃப்ரில் வந்திருக்கும் தகப்பன் மீது அன்பை எப்படி காட்ட வேண்டும் என்பதை காட்டினார்கள். குஃப்ரில் வந்திருக்கக்கூடிய தாயின் மீது எப்படி அன்பு வைக்க வேண்டும் என்பதை காட்டினார்கள். குஃப்ரில் வந்திருக்கக்கூடிய சகோதரர் மீது எப்படி அன்பு வைக்க வேண்டும் என்பதை காட்டினார்கள். குஃப்ரில் வந்திருக்கக்கூடிய மருமகன் அபுல் ஆஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மருமகனுக்கு எப்படி அன்பு காட்ட வேண்டும் என்பதை காட்டினார்கள். அன்பு மருமகனே, நீ என்னுடைய மருமகன், ஆனால் இஸ்லாமும் இதுவும் எனக்கும் உங்களுக்கும் தூரத்தில் வைத்திருக்கிறது. அன்பாந்தவர்களே, இதுதான் அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை வரக்கூடிய நேரத்தில், அல்லாஹுடைய ஏவல் வரக்கூடிய நேரத்தில் இஸ்லாமும் அங்கு வந்து எதிர்த்து நின்றால், இஸ்லாத்துக்கு முன்னுரிமை கொடுப்பதா, முன்னுரிமை அல்லாஹுடைய கட்டளைக்கு கொடுப்பதா, முன்னுரிமை அல்லாஹுடைய விளக்கலுக்கு கொடுப்பதா, அல்லது அன்பு வைத்திருக்கக்கூடிய வீட்டுக்கு கொடுப்பதா, அன்பு வைத்திருக்கக்கூடிய வியாபாரத்துக்கு கொடுப்பதா, அன்பு வைத்திருக்கக்கூடிய குடும்பத்துக்கு கொடுப்பதா? குடும்பத்துக்காக பாவம் செய்கிறான், மனைவிக்காக பாவம் செய்கிறான், குழந்தைக்காக பாவம் செய்கிறான், சூழலுக்காக பாவம் செய்கிறான், நண்பர்களுக்காக பாவம் செய்கிறான். அங்கு உண்மையான அல்லாஹுடைய அன்பு கிடையாது என்பதுதான் அடையாளம். உண்மையான அன்பு இருந்தால் அல்லாஹுடைய கட்டளை தான் இவனுக்கு முக்கியமாக இருக்கும். அல்லாஹுடைய கட்டளை முக்கியமாக இருக்கக்கூடிய நேரத்தில் எதுதான் அதற்கு எதிராக வந்தாலும் அதை அவன் விட்டுவிடுவான் என்பதே இஸ்லாம் நமக்கு தந்த முக்கியமான பாடமாக இருக்கிறது. அதனால் கண்ணியமானவர்களே, அல்லாஹின் மீது அனுபவிக்கக்கூடிய நேரத்தில் மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தன்னுடைய அகீதா, தௌஹீத், ஏகத்துவம், நபியுடைய உண்மையான அன்பு, ஆகரத்தின் மீதுள்ள விருப்பம் அங்கு வெளிப்படுகிறது. அல்லாஹு அக்பர், சஹாபாக்களுடைய மௌத் இருக்கிறதே, சஅத் இப்னு உபாதா, சஅத் இப்னு முஆஸ், ஹன்ஸல் அர்ஷ், அர்ஷ் உசுமி விட்டது. சஅத் இப்னு முஆஸுடைய மௌத், ஹன்ஸலா உடைய மௌத்துக்கு மலக்குமார்களுடைய குளிப்பாட்டலுக்கு ஆளாகிறார்.
அல்லாஹ் அக்பர், நபி அவர்கள் சொல்கிறார்கள், சாது பின் முஆஸ் வருகிறார், கூமுல் செய்யிருக்கும் உங்களுடைய தலைவர்கள் எலும்பி நின்று அவரை கண்ணியப்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். பல தலைவரை கண்ணியப்படுத்தினார்கள், நேசித்தார்கள். சுபான் அல்லாஹ், அல்லாஹ் ஒருவர் மீது நேசம் வைக்கும் பொழுது அன்பை எப்படி இறக்கிறான் என்பதை நாம் காண முடியும். மேலான சகோதரர்களே, அல்லாஹுடைய அன்பின் வெளிப்பாடு அது தொழுகையில் வர வேண்டும். அல்லாஹுடைய அன்பின் வெளிப்பாடு அது ஜகாத்தில் வர வேண்டும். அல்லாஹுடைய அன்பின் வெளிப்பாடு அதை நோன்பில் வர வேண்டும். அல்லாஹுடைய அன்பின் வெளிப்பாடு அது ஹஜ்ஜில் வர வேண்டும். அல்லாஹுடைய கடமைகளை அல்லாஹுடைய அன்பு மிக சிறப்பாக நிறைவேற்றக்கூடியதாக தொழுகையில் மனிதன் லைத்து விட வேண்டும். அவனுக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டத்திலும் தொழுகையின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹ் நமக்கு துணியாக்கிய, அல்லாஹ் மேராஜில் கடமையாக்கிய, அல்லாஹ் 50 நேரத்தை 5 தந்திருக்கக்கூடிய அந்த தொழுகை கஷ்டத்துக்கு தொழுகை, மழை இல்லாததுக்கு தொழுகை, சூரிய சந்திர கிரணுக்கு தொழுகை, ஒரு ஆதத்தை தேடி தொழுகை, ஒரு தேர்வை எடுப்பதற்கு தொழுகை அல்லாஹ் தந்திருக்கிறார். மேலான சகோதரர்களே, அந்த அன்பை வெளிப்படுத்த உட்கார்ந்து தொழுகைய பசியா இருக்குது அபுகுறைதா, அதனால தான் உட்கார்ந்து தொழுகிறேன். அந்த தொழுகைய அந்த கஷ்டத்திலையும் அல்லாஹுடைய அன்பை வெளிப்படுத்துவது. பணத்தோட மனிதனுக்கு மோகம், அல்லாஹுடைய கட்டளை வந்திருக்கிறது, அத்தம்முல் ஹஜ் வல் உம்ரத்தில் இல்லா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹுக்காக நிறைவேற்றுங்கள். பணத்தை செலவழிப்பதா அல்லது சேர்த்து வைப்பதா, ஜகாத் இதை கொடுக்காவிட்டால் மகாலத்தில் ஜகாத்து மாலன் கட்டில் அகலக்கத்துவோம். இந்த மனிதனுடைய இந்த 2.5 அந்த 90% சேர்ந்திருக்கும் பொழுது இந்த 2.5 கரையல் அரைக்கிறது போல அதை அழித்து விடுகிறது. ஜகாத்தை தாமதிக்காதீர்கள். வருஷம் வந்து விட்டதா, அந்த வருஷம் பூர்த்தியாகி விட்டதா, ஜகாத்தை வெளியாக்குங்கள். நோன்பு கடமை. சுபான் அல்லாஹ், சென்ற வருடம் நோன்பு, அடுத்த வருடம் நோன்பு வரப்போகிறது. தாய்மார்களுக்கு பொதுவாக வருடத்தில் சில நோன்புகள் கலாவாகுவதுண்டு. அந்த அன்பின் வெளிப்பாடு என்ன என்று சொன்னால், அந்த கலாவை நிறைவேற்றுவது. கலாவை நிறைவேற்றுவது, ஒரு வருஷம் பூர்த்தியாகிவிட்டது, எத்தனை நோன்பு கலாவாக இருக்குது, ஷபானுடைய மாதம் வந்து விட்டது, ஷபானு ஷஹ்ரி, ஷபான் என்னுடைய மாதம், ஷபான் என்னுடைய மாதம் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அன்பின் வெளிப்பாடு குழந்தையுடைய உள்ளத்தில், அன்பின் வெளிப்பாடு தாயுடைய உள்ளத்தில், அல்லாஹுடைய அன்பின் வெளிப்பாடு கணவனுடைய உள்ளத்தில், அல்லாஹுடைய அன்பின் வெளிப்பாடு ஆண்கள் பெண்களுடைய உள்ளத்தில். அல்லாஹு அக்பர். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர் மேடையில் ஜும்மா நடத்துகிறார்கள். அந்த ஜும்மா மதீனாவில் சுமார் 9 ஹிஜ்ரியில் ஆரம்பமாகிறது. இப்படியான ஒரு மெம்பரை மதீனாவில் 8-9 வருஷத்துக்கு பிறகுதான் கட்டினார்கள். அதுவரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே நின்று ஒரு மரத்தை பிடித்துதான் நபி அவர்கள் ஜும்மா குத்பாவை நடத்துவார்கள். அந்த ஜும்மா அசாவுக்கு பகரமாக மரத்தை பிடித்த நபி அவர்கள் அந்த மரத்தை விட்டுவிட்டு மெம்பரில் ஏறினார்கள். குழந்தை அழுகும் சத்தம் மதீனா மஸ்ஜிதுக்குள்ளே கேட்கிறது. சஹாபாக்கள் ஆச்சரியமாக பார்க்கிறார்கள். குழந்தை எங்கு அழுகிறது என்று தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் குழந்தை அழுகவில்லை. எல்லோரும் நினைத்தார்கள் குழந்தைதான் அழுகிறது. நபியவர்களும் அந்த மெம்பரில் இருந்து இறங்கி வந்தார்கள். எப்படி தன்னுடைய பேரன் அந்த ஹசன் ஹுசைனை நபியவர்கள் முத்தமிடுவதற்காக மெம்பரில் இருந்து இறங்கி வந்தார்களோ, அதை போன்று நபியவர்கள் இறங்கி வந்து அந்த மரத்தை கட்டி அணைத்தார்கள். சொன்னார்கள், இந்த மரத்துக்கு என் மீது அன்பின் காரணத்தினால், நான் இதை விட்டு பிறந்து விட்டேன் என்ற காரணத்தினால் அல்லாஹ் இதுக்கு அழுகும் அந்த சக்தியை கொடுத்தான். அந்த மரமும் தன்னுடைய நபியின் மீது ஒரு அன்பை வெளிப்படுத்தியது. ஹசன் பஸ்ர் ரஹ்மத்துல்லாஹ், இந்த ஹதீஸ் ஸஹீஹ் புகாரியில் பதிவாக இருக்கிறது. ஹசன் பஸ்ர் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் ஒரு நாள் மக்களுக்கு போதனை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த ஹதீஸை சொல்லி அவர்கள் சொன்னார்கள், ஓ அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தைகள் நபியின் மீது அன்பு, அந்த அந்த மதீனாவில் வாழ்ந்தவர்கள் நபியின் மீது அன்பு, மிருகங்கள் நபியின் மீது, கால்நடைகள் நபியின் மீது அன்பு, அந்த மரமும் கூட நபியின் மீது அன்பு. ஓ மக்களே, உங்களுக்கு நபியின் மீது எப்படி அன்பு இருக்கிறது என்பதை நீங்கள் உங்களை தொட்டு பாருங்கள் என்று சொன்னார்கள். அதனால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு நாள் இறுதி ஹஜ்ஜில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பான் கொடுத்தார்கள். 63 ஒட்டகைகளை குர்பான் கொடுத்தார்கள். அந்த 63 ஒட்டகங்களும் தன்னுடைய கலத்தை நபியுடைய கத்திக்கு வைத்தது. அந்த ஒட்டகத்துக்கு கூட
இந்த கத்தியால் அல்ல, இந்த கையால் வெட்டிப்பட வேண்டும் என்ற ஒரு அன்பை அந்த ஒட்டகத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறது என்பதை அபூதாவுது இமாம் அபூதாவுது ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். நானும் நீங்களும் இன்று நான் அல்லாஹ்வுடைய இந்த குர்ஆனுடைய திருவசனங்களை ஓதினேன். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பதாக இருந்தால் என்னுடைய இந்த நபியை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் நல்லடியார்களை விரும்புகிறான், அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கிறான். அஸ்மாவுல் ஹுஸ்னாவை ஓதிக்கொண்டு வரக்கூடிய நேரத்தில் பொறுமை என்ற ஒன்றும் வருகிறது. மேலான சகோதரர்களே, மனிதனுடைய ரோஷம் வெளிப்படுத்தும் இடம், மனிதனுடைய பொறுமை வெளிப்படுத்தும் இடம் அல்லாஹுடைய கட்டளை, அல்லாஹுடைய அன்புதான் இங்கே அங்கு வித்தியாசம் காட்டுகிறது. உலகத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கோபம் உள்ளவர்கள், அவர்களுக்கும் கோபம் இல்லை என்றால் யுத்தம் ஒன்று செய்திருக்க முடியாது. அல்லாஹு தஆலா கோபத்தை வைத்திருக்கிறான், கோபம் என்பது இயற்கை, ஆனால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்துவது பொறுமை. அந்த பொறுமைக்கு அல்லாஹ் கொடுக்கும் கூலி இந்த அல்லாஹும் அஸ்ஸாபிரீன், அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். அல்லாஹ் பொறுமையாளர்களை நேசிக்கிறார். கண்ணியமானவர்களே, பொறுமை என்பது வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒன்று. அந்த பொறுமையை இழந்தால் பலவிதமான ஆபத்துகள் மனித வாழ்க்கையில் ஏற்படும். பொறுமை அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்ற, பொறுமை பாவத்திலிருந்து தன்னை பாதுகாக்க, பொறுமை சோதனைகள் வரும் பொழுது கட்டுப்படுத்த, இந்த மூணு கட்டத்திலும் பொறுமை தேவை. பொறுமை என்பது ஒருத்தர் அழிச்சாரே, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். ஞாபகம் வருகிறது ஒரு சம்பவம். ஒருவர் சொன்னார், சில நல்லடியார்கள் நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அவர் சொன்னார், நல்லடியார்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுக்கு டெல்லி ஜாமா மஸ்ஜிதுக்கு போனா உனக்கு நல்லடியார்கள் டெஸ்ட் பண்ண முடியும். எப்படின்னா, உட்கார்ந்து அல்லாட ஜிக்ர் செஞ்சு கொண்டிருப்பாங்க. அந்த ஜிக்ர் செய்யறத நீ போய் என்ன செய்யா, மூணு பேர் உட்கார்ந்து இருப்பாங்க, மூணு பேருக்கும் அடியை போடு. அந்த மூணு பேருக்கு அடிக்கும் பொழுது அவங்களோட ரியாக்ஷன் என்னன்னு பாரு. முதலாவது நபருக்கு போயிட்டு அடிச்சார், அவரும் திரும்ப ஒரு அடியை போட்டுட்டு அவர் பேசாம சிக்கரில் ஈடுபட்டார். இரண்டாவது மனிதருக்கு போய் அடிச்சார், அவர் திரும்பி பார்த்துட்டு அவரும் அப்படியே முகத்தை திருப்பிட்டார். மூணாவது மனிதருக்கு போய் அடிச்சார், அவர் கையெடுத்து முத்தமிட்டுக் கொண்டு அப்படி திரும்பி உட்கார்ந்துட்டார். முதல் மனிதர் வலக்கும் ஒரு பல்ல உடைச்சா ஒரு பல்ல உடைக்கலாம், ஒரு காதை வெட்டினா இன்னொரு காதை வெட்டலாம், ஒரு பல்ல உடைச்சதுக்கு ரெண்டு பல்ல உடைக்க முடியாது. ஷரியத் ஒரு நாளும் அனுமதிக்காது, அது அநியாயமாக மாறிடும். ஒரு பல்ல உடைச்சா ஒரு பல்ல உடைக்கிறது இவர் அல்ல, அதை காவிதான் அதை செய்வார், இவர் செய்ய மாட்டார், இவர் செய்ய மாட்டார், காவிதான் செய்வார். ஆனால் மன்னிச்சா அல்லாஹு அக்பர். இஸ்லாம் விரும்புவது அதுதான், அதுதான் பொறுமை, பொறுமையின் வெளிப்பாடு அதுதான். மன்னித்தால் நபியவர்கள் ஆக விரோதம் கொண்ட மனிதர் யார்? வஹ்ஷி. யார் அந்த வஹ்ஷி? ஹஜ்ரத் ஹம்சா உடைய ஈரலை சப்புவதற்கு காரணமாக அமைந்தவர் அவர்தான். வஹ்ஷி தான் ஹம்சாவை கொண்டார். அந்த வஹ்ஷியுடைய ஈரலை சப்பியது இந்த அந்த பெண்மணி. கனிமலிசம், மனித மாமிசத்தை சாப்பிட்டு வந்த பழக்கத்தை போன்று. ஆனால் பொறுமையும் மன்னிப்பும் அல்லாஹ் விரும்பக்கூடியது. அல்லாஹ்வுடைய தன்மைகளில் சிலதை அடியான் பெற்றுக்கொள்ள முடியாது, அல்லாஹ்வுடைய தன்மைகளில் சிலதை அடியான் கட்டாயம் தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றுதான் ஆக வேண்டும். மன்னிக்கக்கூடிய தயாலத்தையும் பொறுமையுடைய தன்மையையும், பொறுமையுடைய கட்டங்கள் இருக்கிறது. வேளாண் சோதர்களே, கபரில் அழுகிறாள், மையவாடியில் ஒரு பெண்மணி அழுகிறாள். நபியவர்கள் சொன்னார்கள், தக்வாவை கடைப்பிடி, அந்த தாய்க்கு வழங்கல்ல, இது நபிதான் சொல்கிறார்கள். எல்லாரும் சொல்லுவாங்க, பொறுக்கிறது இவருக்கு என்ன தெரியும், பொறுக்கிறது எனக்குன்னா வந்திருக்குது கஷ்டம், இந்த கஷ்டத்துல இந்த நோயில நானா பொறுக்கணும், இவர் என்ன பொறுக்கிறது, நோயில உங்களுக்கு கஷ்டமா, ஐவலை சிலாத்த பாருங்க. அல்லாஹு அக்பர். ஐவலை சிலாம் எப்படி கொடுத்தார்கள், அவர்கள் எப்படி சபர் செய்தார்கள், குர்ஆன் அதுக்கு நமக்கு அடையாளம் காட்டுகிறது, குர்ஆன் எடுத்துக்காட்டை காட்டுகிறது. பாருங்க, அந்த ஆஜரலை சிலாத்தை கணவன் விட்டுட்டு போகக்கூடிய நேரத்தில் எப்படி கொடுத்தார்கள், நீங்க விட்டுட்டு போறீங்களா, ஏன் விட்டுட்டு போறீங்க, இந்த பாவமா, இந்த குற்றமா, நான் உங்களுக்கு மாறு செய்தனா, இல்ல அல்லாட கட்டல அப்படின்னு அல்லாஹ் ஒரு போதும் என்ன வீணாக்க மாட்டான்.
கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒவ்வொன்றும் அது அதுதான் எங்களுடைய வெளிப்பாடு. நாங்கள் வெளியாக்கக்கூடிய அன்போ, அல்லாவின் மீது உள்ள அன்போ, சுபஹானல்லாஹ், வஹ்ஷி மன்னிப்பு கேட்டு வருகிறார், இந்துவின் தவத்துவா மன்னிப்பு கேட்டு வருகிறார், நபியவர்கள் மன்னிக்கிறார்கள். ரோஷத்தை அடக்குவது பொறுமை, ரோஷத்தை அடக்குவது பொறுமை. ஏன் அல்லாஹ்வுடைய கட்டளை? அல்லாஹ் தண்டனைக்கு அனுமதிக்கிறான், மன்னிப்பை விரும்புகிறான். அல்லாஹ் விரும்புவதை நான் விரும்புகிறேன் என்பதுதான் அடியானுடைய தன்மையாக மனித வாழ்க்கை மாறினால் தான் மனித உலகத்தில் நிம்மதியாக இருக்க முடியும். ரோஷம் அதிகரிக்க, கோபத்தை இழக்க, அங்குதான் பொறுமை இழக்கும் பொழுது பலவிதமான நோய்கள் மனித வாழ்க்கையில் உண்டாகிறது. மனிதன் தன்னுடைய நிலைமையை இழந்து விடுகிறான். தன்னுடைய அந்த மனிதன் தன்னுடைய நிலைமையை இழந்து விடுகிறான். தன்னுடைய அந்த புத்தியை அவன் கெடுக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாகி விடுகிறான். அல்லாஹ்வுடைய நேசத்தை நாம் பெற்றுக் கொள்ள வேண்டும். நான் இன்று வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ரமதானுடைய மாதம் வரப்போகிறது, ஷாபானில் இருந்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ ரமதான்கள் கடந்து விட்டது. விழா சகோதரர்களே, வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை செஞ்சிருக்கிறோமா? ஒவ்வொருவரும் தொட்டு பார்க்க வேண்டும். வாழ்க்கையில, வியாபாரத்தில், குடும்ப வாழ்க்கையில, வணக்கத்தில், கொடுக்கல் வாங்கல, தொழில, மற்றவர்களோடு பழகிறதுல மனிதனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மனித வாழ்க்கையில மாற்றம் வர வேண்டும். அந்த மாற்றத்துக்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் அடுத்த மாதம் ரமதானாக தரப்போகிறான். அது குர்ஆனுடைய மாதம், அது திக்ருடைய மாதம், அது தௌபாவுடைய மாதம், அது சபருடைய மாதம், அது அல்லாஹ்வுடைய நெருக்கத்துடைய மாதம், அல்லாஹ் நம்மை நேசிக்கும் மாதம், அல்லாஹ்வுடைய ரஹமத், அல்லாஹ்வுடைய மஃபரத், அல்லாஹ்வுடைய நரக விருதலை, அல்லாஹ் ரஹமத்தை எங்களிடத்தில் எமக்கு தருகிறான், அல்லாஹ் மன்னிப்பை எமக்கு தருகிறான், அல்லாஹ் நரக விடுதலை எமக்கு தருகிறான். அல்லாஹ் எங்களிடத்திலும் சிலதை எதிர்பார்க்கிறான். அல்லாஹ்வின் மீது அன்பை ஏற்படுத்துங்கள் முதலாவது. அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய அன்பு தாய் மீது அன்பு, அல்லாஹ்வுடைய அன்பு தகப்பனுடன் அன்பு, அல்லாஹ்வுடைய அன்பு குழந்தை மீது அன்பு, அல்லாஹ்வுடைய அன்பு குடும்பத்தின் மீது அன்பு. தனக்கு அலாலான உஜீவனத்தை தேடுவது அல்லாஹ் அனுமதித்தது. ஆனால் அதே நேரத்தில் மூணாவது கட்டமாக அல்லாஹ்வுடைய அன்புக்கு எதிராக குழந்தை, அல்லாஹ்வுடைய அன்புக்கு எதிராக மனைவி, அல்லாஹ்வுடைய அன்புக்கு எதிராக கணவன், அல்லாஹ்வுடைய அன்புக்கு எதிராக குடும்பம். அல்லாஹ் அக்பர். ஹஜ்ரத் ஆசியா ஃபிரௌனுடைய மனைவி அல்லாஹ்வுடைய அன்புக்கு எதிராக வந்த ஃபிரௌனை எப்படி தட்டி கழித்தால், எப்படி ஒதுங்கி நடந்தால், எப்படி தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டால், ரப்பினிலே இந்த கபைசன் சென்னுடைய சொர்க்கத்தை கட்டுத்தா என்று அந்த மன்றாடியதை அல்லாஹ் குர்ஆனில் இன்று வரைக்கும் எடுத்து காட்டுகிறார். கணவன் மீது அல்ல, அல்லாஹ்வின் மீது அன்பு. அல்லாஹ் சொல்கிறான் கணவன் மீது அன்பு வைக்குமாறு. அதனால இந்த கணவனை நேசிக்கிறேன், இந்த குழந்தையை நேசிக்கிறேன், இந்த தாயை நேசிக்கிறேன். ஆனால் அல்லாஹ்வுடன் மோதக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு தான் முதலுரிமை கொடுப்பேன். அதை தான் குர்ஆன்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலியுறுத்தி சொல்கிறான். அதனால் மேலான சகோதரர்களை, அல்லாஹ்வின் மீது நேசம் வைப்போம். அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளை, குடும்பம், குழந்தை, வீடு, வாசல், சொத்து, செல்வம் அனைத்தையும் நேசிப்போம். ஆனால் அல்லாஹ்வுக்கு மாறாக வரும் பொழுது, அல்லாஹ் தஆலாவுக்கு மாறாக வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுக்கு முதலிடம் கொடுப்போம். அந்த அடிப்படையில் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு அல்லாஹ் இந்த ஷாபானையும் ரமலானையும் தருகிறான். ரமலானுக்கு ஆயத்தமாகவும் இப்பிருந்தே மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்து விடுவோம், இப்பிருந்தே கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடுவோம், இப்பிருந்தே வேளாண் சகோதரர்களே உள்ளத்தை ஆயத்தப்படுத்துவோம், ஜகாத்துக்கு ஆயத்தப்படுத்துவோம். ஜகாத்தை, கடமையான ஜகாத்துக்கே நான் வருடத்தில் ரமலான்ல கொடுத்து வருகிறேன், இப்பிறந்தே ஜகாத்துக்கு ஆயத்தமாக வேண்டும். குடும்பத்தில் உரிமைகளை கொடுக்காமல் இருக்கிறேன். யாரும் உரிமைகள்ல குறை செய்தால் அல்லாஹ் அவர்களை கடுமையாக பிடிக்க போகிறான். கடன் சாதத்தையும் தடுத்து விடும். ஒரு மனிதன் அல்லாஹ் பாதையில போய் ஷஹீதாகிறான், ஆனால் அல்லாவை சந்திக்கிறான் கடனுடன், அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அவனுக்குரிய தண்டனையை அவன் அனுபவித்தான் ஆக வேண்டும் என்பதாக குர்ஆன் சொல்கிறது. கண்ணியமானவர்களே, ஹதீஸ் மிக தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லம் அவர்கள் இதை விவரித்திருக்கிறார்கள். மனித உயிர்களை வதைக்க வேண்டும். ஒரு எறும்பை இருந்தாலும், ஒரு எறும்பை கொண்ட ஒரு மனிதரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், ஒரு எறும்பு கடிச்சிச்சே, எத்தனையோ எறும்பை கொண்டு போட்டியே என்று
அல்லாஹ் ஒரு முன்னைய காலத்தில் வாழ்ந்த ஒரு சாலிஹான மனிதர் அல்லது ஒரு நபியை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், ஒரு எறும்பு கடித்ததுக்கு ஒரு எறும்பு கூட்டத்தையே கொண்டு போட்டியே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான். மேலான சகோதரர்களே, மனித உயிர் இருக்கிறதே பொறுமதியானது. இஸ்லாம் இதை மிக கட்டாயமாக சொல்லிருக்கிறது. மனித உயிர்களில் கை வைக்கக்கூடியவர்கள் மிக பயங்கரமான அல்லாஹ்வுடைய எச்சரிக்கைக்கு ஆளாகிறார்கள். அல்லாஹ் அவர்களை பயங்கரமாக சந்திக்கிறான். அதனால் மனித உயிர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்தில் இன்றைய தினம் எப்படி மதிப்பானதோ, சுப்ஹானல்லாஹ், இஸ்லாம் ஒருவருடைய மானத்தை, ஒருவருடைய கண்ணியத்தை, ஒருவருடைய உள்ளத்தை காபத்துல்லாவை விட மேலாக மதிக்கிறது. அவருடைய உயிரை எவ்வளவு பெருசாக மதிக்கும் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் மனதில் எடுக்க வேண்டும். என சொல்லுங்களே, இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை நோய்ப்பது காபத்துல்லாவை தகர்ப்பதற்கு சமமாக விடுகிறது. காபத்துல்லாவுடைய தகர்வையும் அல்லாஹ் சகித்துக் கொள்ளுகிறான். ஒரு மூமினுடைய உள்ளத்தை நோய்ப்பதை அல்லாஹ் பெற்றுக் கொடுப்பதில்லை என்பதாக வந்திருக்கிறது. ஹதீஸ்களிலே மிக தெளிவுபடுத்துகிறது. அதனால் உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். முஸ்லிம்கள் எப்பொழுதும் முஸ்லிம்கள் இஸ்லாமிய அடிப்படையில் வாழ வேண்டும். அல்லாஹ் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இஸ்லாமிய அந்த விளிமியங்களை, இஸ்லாமிய கட்டுப்பாட்டை, இஸ்லாமிய அந்த ஆரோக்கியமான அந்த சட்டத்தை, சரியத்தை எடுத்து நடக்க அல்லாஹ் கிருபை செய்ய வேண்டும். வேளாண் சோழர்களே, எங்களோட வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் நான் இன்று சொன்னதை அடிக்கடி ஞாபகத்துக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். நான் என்ன சொல்கிறேன், அல்லாஹ்வின் மீதுள்ள அன்பு, அல்லாஹ் தௌபா செய்யக்கூடியவர்களை விரும்புகிறான், அல்லாஹ் பொறுமையாளர்களை விரும்புகிறான், அல்லாஹ் முத்தகீன்களை விரும்புகிறான், அல்லாஹ் ஃபஸாத் செய்யக்கூடியவர்களை விரும்புவதில்லை, அல்லாஹ் பெருமை அடைப்பவர்களை, கட்டர்மை உள்ளவர்களை, கர்வம் கொண்டவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை. அதனால வல்லாஹ் யுஹிப்புல் முஹ்ஸினீன் வல்லாஹ் யுஹிப்புஸ் சாபிரீன் இன்னல்லாஹ் யுஹிப்புத் தவ்வாபீன் வல்லாஹ் யுஹிப்புல் முத்தஹிரீன் இன்னல்லாஹ் யுஹிப்புல் முத்தகீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களாக, தக்வா உள்ளவர்களுடைய அடியார் கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை ஆக்குவாராக. யா அல்லாஹ், எங்களை தக்வா உள்ளவர்களாக ஆக்குவாயாக, பொறுமைசாலிகளாக ஆக்குவாயாக, பரிசுத்தவான்களாக ஆக்குவாயாக, நல்லடியார்களாக ஆக்குவாயாக, உன்னுடைய நபியை நேசம் கொண்டவர்களாக ஆக்குவாயாக, உன் மீது உண்மையான அன்புள்ளவர்களாக ஆக்குவாயாக, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றி உன்னுடைய பாவத்தை விட்டு தவிர்ந்து வாழக்கூடிய நல்ல அடியார்கள் கூட்டத்தில் எங்களை அனைவர்களையும் ஆக்குவிப்பாயாக. வாஹ்தா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.